தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 11 மாநிலங்களை இணைக்கும் வகையில் 9 வந்தே பாரத் ரயில்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, பீகார், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், குஜராத் இடையே 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். நெல்லையிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பயணம் செய்தார். பின்னர் மதுரை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்தே பாரத் ரயில் வடிவத்தில் செய்யப்பட்ட கேக்கை வெட்டிய தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஊட்டிவிட்டார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வந்தே பாரத் ரயிலில் சென்னை எழும்பூரில் இருந்து நெல்லைக்கு பயணிக்க ஏசி வசதியுடன் கூடிய இருக்கை வகுப்பு கட்டணம் 1610 ரூபாயாகவும், எக்ஸிக்யூட்டிவ் இருக்கை வகுப்பிற்கான கட்டணம் 3500 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை நீங்கலாக பிற நாட்களில் பிற்பகல் 2:50 மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்படும் வந்தே பாரத் ரயில் தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். 8 பெட்டிகள் கொண்ட இந்த வந்தே பாரத் ரயில் சென்னை நெல்லை இடையிலான 652 கிலோமீட்டர் தொலைவை 7:50 நிமிடங்களில் கடக்கும் எனவும், ஒரே நேரத்தில் 552 பேர் பயணம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல விஜயவாடாவில் இருந்து கூடூர், நெல்லூர், தெனாலி வழித்தடத்தில் சென்னைக்கு வரும் வந்தே பாரத் ரயில் சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. முன்னாடி முன்னதாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டில் ஒட்டுமொத்தமாக 34 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கத்திற்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள 9 ரயில்கள் இந்தியா முழுவதுமான இணைப்பை மேம்படுத்துவதுடன் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கும் பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.